ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் துணையோடு பேச வேண்டுமென்று நீ மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் துணையின் மனதில் என்ன உள்ளது என்பதை நீ அறிந்து கொண்டால் நீயே உன் சாயப்பா சொல்வதை புரிந்து கொள்வாய். ஒரு கை தட்டினால் எப்படி ஓசை வரும், அதுபோலதான் இந்த வாழ்க்கையும். உன்னுடைய நினைப்பு மட்டுமே உன் துணை மீது ஆழமாக இருக்கிறது. உன்னுடைய துணையின் மனநிலை இப்பொழுது தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல உன்னுடைய துணையின் மனம் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய தடுமாற்றத்தை போக்கி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். என் மீது கூட நீ கோபமாக இருக்கிறாய். சாயப்பா, நான் சொல்வது எதுவும் நான் நினைப்பது எதுவும் நடக்கவில்லை என்று நீ என்னிடம் சொல்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், எதை நினைத்தும் கலங்காதே. வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கலங்காதே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ எந்த அளவிற்கு உன் துணை மீது அன்பாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கே உன் துணையும் அன்பாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். பெரும் புயலாக இருக்கிறதென்று நீ கவலை கொள்கிறாய். நிச்சயமாக அந்த புயலுக்கு பின் வரும் அமைதி வருமே, அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை. இப்பொழுது உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. பெரும் சோதனையான காலகட்டத்தில் நீ இருக்கிறாய். என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறாய். கவலைப்படாதே. என்னை நம்பிய உன்னை, என்னை மனதார நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன். உன் துணை எந்த நிலையில் இருந்தாலும் அவரை இழுத்து கொண்டு வந்து உன்னுடைய கையில் சேர்க்கிறேன். அவரை கட்டி கொண்டு வந்து உன் கையில் சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நீ ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். உன் சாயப்பாவை நம்பிய யாரையும் நான் ஒருபொழுதும் நிர்கதியாய் விடமாட்டேன். சில நேரங்களில் காலதாமதம் ஆகிறதென்று நீ மனமுடைந்து போகாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். இதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.